மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்ன பிரசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆணி மாதம், 18வது நாள். இன்றைய தினத்தில் காலை நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று மாலை 3:00 முதல் 4:30 வரை ராகு காலம். இன்று காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம். பொதுவாக ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த நேரத்தில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சந்திராசிரமம் யாருக்கு என்றால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக கன்னிராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். சந்திரனும் அங்கதாங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். ரிஷபத்தில் அதாவது குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மிதுனத்தில் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதிக்கு அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவான் விட்டிருப்பது மிக சிறப்பு. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று தீர்வுக்கு வரும். அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சூரியனுடன் இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதாவது டெண்டர் இது மாதிரியான விஷயங்களில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் உபஜய ஸ்தானத்தில் இருப்பதால் மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் மற்றும் பெண்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் உப ஜெய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராகு பகவான். ரிஷபத்திற்கு யோக காரகர் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு லாபத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்தே தீரும். கவலை வேண்டாம். வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுபிட்சம் காண்பார்கள். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்றார். கணவன் மனைவி இடையே சிறு சிறு வேறுபாடுகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். பொறுமையை காப்பது அவசியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம். இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய அதாவது வெளியூர் கனவுகள் நிஜமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அதாவது தனஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். சந்திரனுடைய நிலையும் லாபத்தில் இருப்பது மிக சிறப்பு. லாபத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் இருவரும் இணைந்திருப்பதால் சந்திர மங்கள யோகம் தங்களுக்கு உருவாகிறது. ஆதலால் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் கணவன் மனைவிக்கு இடையே அதாவது செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் மிகவும் அவசியம். அத்தியாவசிய தேவைகளா என்று ஆய்ந்து செலவு செய்வது நல்லது. உங்களுடைய தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லாபம் ஏறி உள்ளதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் இருக்கக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தில் அருமையாக செவ்வாயுடன் இருப்பதால்
என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறியியல் நபர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். தங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். மற்றும் கணினி துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வெளிநாட்டு மூலியமாக, அதாவது பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். உங்களுடைய ஒப்பந்தங்கள் அதாவது பெரிய அளவில் அமையும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் தங்கள் தந்தையாருக்காக சிறு சிறு செலவுகள், மருத்துவ செலவுகள் நிச்சயமாக நிகழும். கொஞ்சம் அவர்களுடைய உடல்நலத்தை கவனிப்பது நல்லது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் ஏதாவது ஒன்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. சதா துக்கத்துடன் கொஞ்சம் காட்சிகளை அளிப்பீர்கள். கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபம் ஏறியதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். உங்களுடைய பிதுர் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மையே நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நிலையம் மிக அருமையாகவே உள்ளது. அதாவது சூரியனும் புதனும் அந்த இவர்கள் அனைவரும் கூட்டுகிறவங்க அனைவரும் அருகருகே இருக்கக்கூடிய வீட்டில் அமைந்திருப்பதாலும் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக கமிஷன்ஸ், ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை தொழிற்சானத்தில் உடன் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கர பகவான். அந்த வீட்டில் இருப்பதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும். லாபத்தில் புதன் பகவான் அதாவது கடகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். இதன் காரணமாக கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பு என்று சொல்லலாம். இதன் காரணமாக நிச்சயமாக டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளிக்கடை வியாபாரிகள், நூல் வியாபாரம் செய்பவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று அதாவது பணவரவுக்கு தடை இல்லை, ஆனால் உறவுகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் உண்டாகும். ஆதலால் இன்று சந்திராசிரமம் வேறு, அதுவும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பண வரவுக்கு தங்குதடையின்றி வந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். லாபாதிபதியுடன் அதாவது சூரியனுடன் இணைந்திருப்பதால் பெண்களால் நன்மைகள் நிச்சயம் நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் ஆகாத துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். தாங்கள் நினைத்த மாதிரியே வரன் கிடைக்கும். இன்று அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு தொலைபேசி வாயிலாகவே தங்களுக்கு அனைத்து ஆர்டர்களையும் பெறுவீர்கள். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி புரிகின்றார். மற்றும் சந்திரனும் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் குறிப்பாக சைனஸ், நீர் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு வந்து போகும். கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக ஒற்றை தலைவலியோ அல்லது மண்டை அது தலை பாரமாக இருப்பதோ காணப்படும். ஆதலால் இந்த நீராவி பிடித்தல் இவ்வாறான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். தற்காப்புக்காக கூடுமானவரை குளிர்ந்த நீரை அருந்தாதீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது.
வாழ்க்கை துணைவி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜய ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். மற்றும் கலத்திர ஸ்தானத்தில் சூரியன் சுக்கர பகவானும் விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய அதாவது பார்ட்னர் கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களால் உங்களுக்கு பல்வித நன்மைகள் நிச்சயம் நிகழும். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள், விற்பனை அதிகரிக்கும், லாபங்கள் கூடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். கலத்திர ஸ்தானத்தில் அதாவது அதிபதி என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். மற்றும் கலத்திர ஸ்தானத்தில் புதன் பகவானும் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் வீடு மாற்றுவார்கள் அல்லது கிரக பிரவேசமோ அல்லது வீடு குடிபுகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் அருமையாக இருக்கின்றார். நிச்சயமாக பிள்ளைகளால் நன்மைகள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். சந்திரன் உபஜய ஸ்தானத்தில் விட்டிருப்பதால் இன்று குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் தங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயம் நிகழும். கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவரும் மிக சிறப்பாகவே உள்ளார். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருப்பது பல்வித நன்மைகளை குறிக்கும். பல்வலி வந்து போகும். ஒரு சிலருக்கு அதாவது பல் மருத்துவரை அணுக வேண்டிய சூழல் உண்டாகும். அது கவனம் தேவை. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக அதாவது ஆசிரியர் பணி மற்றும் வழக்கறிஞர்கள் பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் நாளாக இன்று அமையும். இன்று எதிரிகள் விலகி போவார். இன்னும் கேட்டிங்கன்னா எதிரிகள் வந்து சரணடையக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். மற்றும் இன்று கலத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் சந்திரிப்பதால் அதாவது கொஞ்சம் குழப்ப நிலை உங்களுக்கு உண்டாகும். இதுவா அதுவா என்ற நிலை உங்களுக்கு வந்து போகும். கொஞ்சம் அதாவது அமைதியாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் திருமணமாகாத கன்னியர்களுக்கும் மற்றும் காளையர்களுக்கும் ஒரு நல்ல வரன் கிட்டும். இன்று பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சஷ்டாசக தோஷம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இப்போ ஜோதிட தலைப்பில் பேச போகிறேங்க. அதனங்க அந்த சஷ்டாசக தோஷம் அப்படின்றது ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் இந்த தோஷம்னாலே நிறைய ஒவ்வொரு தோஷங்களும் ஒரு விதமான விஷயத்திற்கு பயன்படும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் பொதுவாகவே இந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகும் அப்படி சொல்லிட்டுலாம் 27 நட்சத்திரங்களுக்கும் அட்டவணை பண்ணியிருப்பாங்க. அது ஒரே நிமிடத்தில் திருமண பொருத்தம்ன்ற ஒரு புத்தகத்தில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் கூட வந்து அனுகூல சஷ்டாசகம்ன்ற பெயர்லாம் இருக்கும். அனுகூலம்னா என்ன தெரியுங்களா, அதாவது ஓகே நல்லது அப்படின்ற அர்த்தம். அது அனுகூலம்னா நமக்கு நன்மை தரக்கூடிய சஷ்டாசகம்ன்ற ஒரு பேர் இருக்கு. அதுவும் தவறான ஒரு விஷயம்ன்ற கருத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். வர எட்டாவது இடம் அதை மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவாங்க, மாரக ஸ்தானம் சொல்லுவாங்க, இது மாதிரி ஸ்தானம் இந்த விஷயம் இருக்கு. இப்போ நமக்கு எதிரியே நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா, பொதுவாக சொல்ல ஒரு ஃப்ரெண்டாக வச்சுப்போமா,
ஒரு பழக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கே வந்து இதெல்லாம் நம்ம பார்ப்போங்க. எது பார்ப்போம்னா, நீ நானும் ராசியாக இருப்போமா அப்படிம்பாங்க. அந்த பேர்லேயே ராசின்ற பேரே வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ராசினா ஃப்ரெண்டாக இருக்கிறதுன்னு அர்த்தங்க. இவங்களும் இவங்களும் ரொம்ப ராசிப்பா அப்படின்வாங்க. ராசினா அந்த மேஷ ராசி அந்த ராசியில் ராசினா ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கும் இந்த ராசி விஷயங்கள், அதாவது நட்புன்றத ஒரு விஷயம் நமக்கு தேவைங்க. இப்போ நட்பாக இல்லாதவங்களை போய்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணியோ அல்லது ஃப்ரெண்டாக ஒரு கூட்டு தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வச்சா கூட என்ன ஆகும், நிச்சயமாக ஒரு பிரச்சனைகளில் தான் வந்து முடியுங்க. நமக்கு யார் ஃபேவர் அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போனால் தான் நமக்கு நல்லது நடக்கும். நட்புன்ற விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ கூட்டாளியாக நம்ம வச்சுக்கணும்னா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பழகிறவங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாமே ஒரு நட்பு இருந்தால் மட்டும்தாங்க அவங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியும். அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட நம்ம வந்து இந்த நட்பாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது, ஒரு எதிரியை போயிட்டு ஒரு நட்புக்கே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே வந்து ஒரு மேட்சிங் இருக்கான்ற மாதிரி நீண்ட காலம் அவங்க வந்து நமக்கு ராசியாக இருப்பாங்களான்னு பார்க்கும்பொழுது நம்ம இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்க்குறச்ச அதுதாங்க, ஜாதக ரீதியாக இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து நமக்கு ஆகாத ராசிகள்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் அப்படியும் திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் குடும்பம் நடத்திட்டு எனக்கு இவருக்கு ஒத்தே வர மாட்டேங்குது மேடம், குழந்தைக்காக தான் வாழ்கிறோன்ற நிலை வந்துடுது. இப்போ என்ன பண்ண முடியும், அப்படியே சமாளிச்சுட்டு போக வேண்டியதாங்க, இதுதான் விஷயம். சரிங்க, ஆனால் நம்ம சமாளிக்க வேணாம், ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் வந்து கருத்தொற்றுமையாக ஒரு முடிவெடுத்தல், ஒரு பரஸ்பர அந்யோன்யங்கள் இதெல்லாம் வரணும்னா நம்ம இந்த ராசி விஷயங்கள்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்துட்டு திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க. அதன்படி பார்க்குறச்ச இந்த மேஷ ராசி, ஒவ்வொரு ராசிக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. மேஷ ராசிக்கு இரண்டு ராசிகள் ஆகாது. என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி மற்றும் விருச்சிக ராசி. ரிஷப ராசிக்கு ஆகாத இரண்டு ராசிகள் தனுசு ராசி, துலாம் ராசி. நான் சொல்கிறது துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிங்க பழகுங்க, ஆனால் வந்து திருமணத்திற்கு நமக்கு ஒத்து வராது, சரிங்களா. அதே மாதிரி மிதுன ராசி இருக்கு இல்லையா, அதற்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த இரண்டு ராசிக்காரர்களையும் தவிர்த்தல் மிக நல்லது. கடகராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தனுசு ராசி மற்றும் கும்பராசிக்காரங்க ஆகாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த ராசி ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் மற்றும் மீனம், இந்த இரண்டு ராசிக்காரர்களையும் திருமணம் செய்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஏன்னா வந்து என்ன காரணம்னா, இப்போ கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்துக்கு பயிர்னு உங்களுக்கு நூறு வாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வாழையடி வாழையாக ஒரு சந்ததி விருத்தி பெறணும், நமக்கு நேர்மையாக அவர்கள் வாழணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது நம்ம இந்த சஷ்டாசக தோஷத்தை நம்ம எண்ணி பார்க்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசியிலேருந்து அவங்க வந்து ஆறாவது ராசி தான் அஷ்டம் சஷ்டன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி அவங்க ராசியிலேருந்து நம்ம ராசி வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகம். நம்ம இந்த இரண்டு இதுவும் வந்து நமக்கு மேட்ச் ஆகாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது அதனால் தயவு செய்து இது மாதிரியான காம்பினேஷனில் பண்ணக்கூடாதுன்றது தான் விதி. சரிங்க, சரி, இதுக்கு வந்து உதாரணமாக ரெண்டு பேரோட விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தனுசு ராசிங்க, அவர் மூல நட்சத்திரம், அது ஆண் ஜாதகம், இதை நான் நேரில் பார்த்தேன். இன்னொருத்தவங்க வந்து ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், பெண் அவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செய்து வச்சாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 20 நாட்கள் தாங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருமணம் வந்து மனமுறிவுக்கு உண்டாகி கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி, இதில் வர என்ன விஷயம்னா ரெண்டு பேரும் வந்து நல்லவங்க, அதான் விஷயமே. இப்போ இவரை தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் பொழுது இவர் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒழுக்கமானவர், ஒரு மது அருந்துதலோ ஒரு சீட்டாட்டமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபர் தான். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் அந்த கொண்டவர். இந்த பக்கம் இந்த அம்மா அது பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
இவங்களும் வந்து ரொம்ப ஒழுக்க சீலை தான் சொல்லலாம். ரெண்டு பேருமே ரொம்ப தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப அன்பானவர்கள். ஏன் அதுக்கு சொல்ல வரேன்னா, தனுசு ராசி என்ன அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ரிஷப ராசி அதிபதி சுக்கர பகவான். ஏன்னா அதாவது தனுசு ராசி அதிபதியாகிய குரு பகவானை தேவகுரு என்று அழைப்பார்கள். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு சுக்கர பகவானை யார் சொல்லுவாங்க, அசுரகுருன்னு அழைப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அசுரகுரு தேவகுரு பொதுவாகவே ஆகாதவங்கன்றது ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னபடி இந்த சஷ்டாஷ்டக தோஷத்துலேயும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா வரும். எப்படி எண்ணி பார்க்கணும் அப்படின்னா, தனுசு ராசிலேருந்து என்றீங்க, தனுசு மகரம் கும்பம் மீனம் ரிமேஷம் ரிஷபம், அப்போ ஆறாவது ராசியாக வந்துடுதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து எட்டாவது ராசி மாதிரி ரிஷபம் மிதுனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கழகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம், அப்புறம் தனுசு எட்டாவது ராசியாக வரார் தனுசு. அப்போ எட்டாவது இடம் என்னது, மாரகஸ்தானம். ஸோ வந்து ரிஷப ராசிக்காரங்க இந்த மாரகஸ்தானம்னா நமக்கு அவங்க கொலை பண்ணுற மாதிரி ஒரு மாரகம்னா அது மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு துன்பங்களை தருவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசி கல்யாணம்னா, ரிஷபம்ன்றது எது, சுக்கரனுடைய வீடு சொன்னாலே தேவகுரு அசுரகுரு ஆக மாட்டாங்கண்ணே. அதன் படி பார்க்கும்போது அவங்க இவங்களுக்கு அவங்க ஆறாவது இடமா வராங்க. சத்ருஸ்தானம், சத்ரு என்றால் என்ன, எதிரியை, எதிரின்ற சொல்றது. அப்ப நம்ம எதிரியை பண்ணிக்கலாமா, வேண்டாம். ஸோ அவங்க தனித்தனியாக பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருந்தாலுமே இருவரும் இணைந்து விட்டார்கள் என்றால் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு. இவங்க சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க கோயிலுக்கு போகலாமான்னு கூப்பிடுவாங்க, இவங்க 9 மணிக்கு நைட்டு போகலான்னு வாங்க, இல்லை காலையில் போய்க்கலாம் படுத்துங்கன்னுவாங்க. ஸோ எதுக்கு தான் இது மாதிரி சின்ன சின்ன கருத்து வேற்றுமையால் ஒரு திருமண வாழ்க்கையே பிரிவடையக்கூடிய ஒரு விஷயத்த நான் நேரில் பார்த்துருக்கேங்க. அதுதான் நம்ம இந்த கட்டத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரிஷபம் மற்றும் தனுசு ராசிகளை இணைத்தீர்கள் என்றால் இதற்கு பெயர் தான் சஷ்டாஷ்டக தோஷம். திருமண வாழ்க்கையில் வந்து சிறப்படையாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுங்க. சரி, சண்டையே போடலைன்னா கூட பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும், ஏதாவது மன கஷ்டங்கள் வந்தே தீருங்க. அதனால தான் திருமண பொருத்தத்தில் இந்த ஒரு தோஷம் மிக முக்கியமான தோஷம். எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்களா, இப்போ செவ்வாய் தோஷம்னாலும் செவ்வாய் தோஷம் பார்க்கணும். இது இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு அதில் எது மெஜாரிட்டி நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்போ திருமணம் செய்யும் பொழுது நல்ல நல்ல பழங்கள் கிடைக்குங்க. சரிங்களா. சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி கட்டியாச்சு, திருமணமே பண்ணியாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூடுமானவரை இந்த ஆகர்ஷண ஸ்லோகம் வசிய ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். பட் இதுக்கு என்னென்னா, நம்ம டெய்லி வழிபடணும் கடவுள்கிட்ட, முழுமையாக சரணாகதியை அடைய வேண்டும். இப்போ திருச்சி பக்கத்துலலாம் இருக்க சொல்லுவாங்களே, அந்த பக்கம் திருச்செங்கோடு அந்த பக்கம்லாம், அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது. அது எதற்காகனா பார்த்திங்கன்னா, அந்த அர்த்தநாரீஸ்வரனாலே சிவனுடைய உடம்புல பாதி உடம்புல யாருக்கா, பார்வதி இருக்காங்க. அதாவது என்னென்னா, இதிலேயே தெரியுது பாருங்க, கணவன் அவருடைய உடம்புலேயே தன்னுடைய பாதி அங்கத்தை மனைவிக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் கொடுக்க முடியும் இல்லையா அப்படின்போது, அந்த கடவுளை நம்ப வணங்கும் பொழுது, அதாவது வீட்டில் வந்து இது மாதிரி சஷ்டாஷ்டக தோஷத்தில் இப்போ திருமணம் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்ல, ஏங்க பேரம்பத்தி எடுத்தாச்சு, நீங்கள் போயிட்டு இப்போ சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானுங்க, சண்டை வருதுங்க, என்னங்க பணத்தை பண பிரச்சனை தான், ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக. இது நடந்திருக்கும் உங்கள் வீட்டிலலாம், நான் இப்போ சொன்னதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, என்ன மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் 100% உண்மைன்றதுனால தான் நானே இந்த தொழிலில் நீடிச்சிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது அவங்க திருச்செங்கோடுக்கு, உங்கள் நட்சத்திரம் இருக்குல்ல எதுனா, இப்போ ரிஷபராசியாக இருந்தால் கார்த்திகை நட்சத்திரமாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை அன்று, அதாவது கேலண்டரில் பாருங்கள், கார்த்திகைன்னு வரும். சொல்லுவாங்களே கிருத்திகை இன்னைக்கு விரதம் வாங்க இல்லையா, கிருத்திகை தான் கார்த்திகை என்று ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க, உங்களுடைய கணவருடைய பேர்லேயும் உங்கள் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி தொடர்ந்து நட்சத்திரத்து அப்புறம் எப்போ நேரம் கிடைக்க போதோ அப்போலாம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக அந்த ஒற்றுமை கிடைக்கும். அதே மாதிரி அங்கே போகும்போது என்ன பண்ணுங்கள், வெத்தலை பாக்குறது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு அதில் ஒரு 4 வெத்தலை இருக்குன்னா 2 வெத்தலை சுவாமிகிட்ட வச்சுருங்க, மீதி 2 வெத்தலையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது மாதிரி நீங்கள் போகிற அன்னைக்கெல்லாம் இது மாதிரி செய்யும்பொழுது நிச்சயமாக
இந்த பிரிந்திருந்த தம்பதிகள், சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய தம்பதிகள், ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த நான் சொன்ன இந்த வெற்றலை பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக அன்றாடம் இந்த எலி மூலியமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கலாம். அதே மாதிரி அவங்க சண்டை போட்டாலும் விட்டு கொடுங்க. மௌனம் கலகநாசம்வாங்க, பொதுவாக அமைதியாக இருந்து பாருங்களேன், அப்புறம் அவங்களே சரி சரி போனால் போதுன்னு விட்டு கொடுத்துருவா. ஓகே வாங்குவான். நீங்கள் அப்போ எதிர்த்து எடுத்து பேசும்போது அந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய தூண்டக்கூடிய சில விஷயம், ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு தான் நிறைய பேர் விவாகரத்துக்கு போவாங்க. பெரிய தப்பே பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டில் உட்காந்து சமைச்சிட்ருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க அமைதியாக போகிறது தான் ஒரு சீக்ரெட்டே. ஸோ எப்போ கோபம் வந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய திருமண வாழ்க்கை மிக அருமையாகவே அமையும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.